ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நேம் வந்து பொலிமுகன் சொல்லுவாங்க. அதாவது இந்த சைடு கடற்கரை, இந்த சைடு ஆறு, இந்த ஆறும் கடற்கரை சேர்ற இடம் தான் பொலிமுகன் சொல்லுவாங்க. அதாவது இதுல ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது நம்பியாருன்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல ஸ்டார்ட் ஆகி இங்கே திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே எண்ட் ஆகுது. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டாஸ்க் கூட வந்திருக்கோம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். Thank you.
ஜாஸ்தி பட் மோர் கிராஃப்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரைக்கு போயிட்டு, அதாவது மோல் கிராப்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது நாங்கள் லோக்கலில் வந்து அந்த உரை குஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மோல் கிராப்ஸ் அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்லுறீங்க? உரை உரை இல்லை உரை கொக்கச் க்ரோச் 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 மீ காக்ரோச்லேருந்து க்ரோச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சீ ஃபுட்ஸில் நிறைய சொல்லுவாங்க. இது ஒரு நண்டு மாதிரி தான், ஆனால் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது, நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இது யாருக்கும் தெரியாது, நம்ம இப்போ காலையிலே பண்ணியிருக்கோம். குறிப்பாக நல்லதான் தெரியல, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. நல்லா சாப்பிடுங்க, பண்ணலாம். இப்போ பண்ணியிருக்கோம், நம்ம பண்ணியாச்சு, கண்டிப்பாக ஒரு காம்படிஷன் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆசைப்பட்றாங்க. இன்னைக்கு காலையில் வந்ததில் ராஜகிருஷ்ணனை மிஸ் பண்ணிட்டாங்க, ரொம்ப கிரெடிட்ஸ் இவங்களுக்கு தான் போனோம், ஏன்னா அவங்க தான் ரொம்ப பிடிச்சி தந்தாங்க. அது போக இப்போ அந்த சைடு இருக்கு பார்த்தீங்கன்னா தருண் இருக்கான், அரவிந்த் ரொம்ப நல்லா பண்ணான், அப்புறவு அவர் விராட் கோலி அப்படிங்கிறவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆனந்த் நல்லா ஃப்ளாஷ் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். படையப்பா என் பேர் படையப்பா வீட்டில் இருக்கிறாரு. மகாலிங்கம் மிஸ் பண்ணிட்டோம், எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இப்போ என் கூட தருண் அந்த வடை எடுத்து வச்சுருக்குறோம். நிறைய சாப்பிட முடியாது, உடம்புக்கு நல்லது, சாப்பிட்டோம் அப்படின்னா அப்புறம் நைட்டுக்கு இருக்க முடியாது. அதனால ஒரு நானும் ஒரு 4 பீஸ், அவங்க ஒரு 4 பீஸ் சாப்பிட்றோம். யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது போக நாங்கள் சிக்கன்லாம் வாங்கி வச்சுருக்குறோம். இந்த இன்னைக்கு இந்த சேலஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டார்கெட் வந்து யாரோட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருண். தருண் ரொம்ப ஆசைப்பட்டான் ஏதாவது ஒரு காம்படிஷனுக்கு என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால் நம்பி காலையில் போயிட்டு நம்ம இந்த மோல் கிராப்ஸு பிடிச்சிருக்கோம், பிடிச்சி குக் பண்ணியிருக்கிறோம். இந்த மோல் கிராப்ஸு வந்து ஒரு அரிய வகை உயிரினங்களில் ஒன்று, அதாவது இது கடலில் மட்டும்தான் கிடைக்கும், கடல்லனாலும் வங்கக்கடை வரும் அந்த சைடில் மட்டும்தான் கிடைக்கும். சுகர் பேஷண்ட் வந்து இதை சாப்பிடக்கூடாது. சரி, ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் 4 வடை இருக்குது, அதில் 4 வடை இருக்குது. இது அதிகமாக சாப்பிட முடியாது, சூட்டோட சூட்டாக சாப்பிட போகிறோம். யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றான்னு பார்க்கலாம். அதிகமாகவும் சாப்பிட முடியாது, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 1, 2, 3. நல்லதுன்னு சொன்ன உடனே நானும் பிப்பி வச்சு 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 சாப்பிட்டுட்டேன், பார்த்தா முடியல. நல்லதுனாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி சாப்பிட்டு முடிச்சுட்டான், நானும் சாப்பிட்றேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. தம்பி என்ன ரொம்ப முன்னாடியே முடிச்சிட்டாரு, முடிச்சுட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கிறான். அதுக்கப்புறம் சாப்பிட முடியுமான்னு கேட்டேன், முடியல அப்படின்னு சொல்லிட்டான். என்னால் சாப்பிட முடியல. கண்டிப்பாக இதே மாதிரி இது உங்களுக்கு கிடச்சி அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.